ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்த்த காரியம் என்ன, சிருஷ்டிப்பு. இந்த சிருஷ்டிப்பு பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த சிருஷ்டிப்பு, அதாவது இந்த சிருஷ்டிப்புலேயே மிகவும் விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு தான் மனிதனுடைய சிருஷ்டிப்பு. இந்த மனிதனுடைய சிருஷ்டிப்பில் வந்து தேவனுடைய நிலை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா நம் தேவன் அவர் ஒருவராயிருக்கிறார். அவர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தின அந்த ஸ்தானங்கள் அல்லது தன்மை என்று சொல்லப்படுகிறதான் அங்கே மூன்றாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் முதல் பகுதியிலே நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போல் அந்த சிருஷ்டிப்பிலே எப்படி நமது தேவன் அந்த அந்த கிரியையை செய்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் நம் பிதாவாகிய தேவன் அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சங்கீதம் 148வது சங்கீதத்திலே 5வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவார்கள், அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இது நாங்கள் ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. நம் பரமபிதா இது உண்டாக கடவது என்று சொல்லப்படுகிற நேரத்திலேயே அவைகள் எல்லாமே அங்கே உண்டாக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ரோமருக்கெழுதின நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 4வது அதிகாரத்திலேயே 17வது வசனத்திலேயே நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம். ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்குள் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி நின்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவனாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். இப்போ இந்த பகுதியில் நாங்கள் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இந்த பூமியில் எதுவுமே இல்லாத போது கூட என்ன செய்கிறாரு, அவைகளை இருக்கிறவைகள் போலவே என்ன செய்கிறாரு, அவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது, அவைகள் அப்படியே சிருஷ்டிக்கப்படுகிறது. நாங்கள் எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே கடந்த பகுதியிலே பார்த்தது போல இல்லாதவைகளில் இருந்து காணப்படாதவைகளிலே இருந்துன்னு செய்கிறாரு, அதை தோற்றுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் எபிரேயர் 51வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பூமியை தமது வல்லமையினாலே உண்டாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அவருடைய சிந்தையிலே தோற்றுவித்த காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய வார்த்தையினாலே அங்கே சொல்லுகிற பொழுது அவைகள் எல்லாமே அங்கே சிருஷ்டிப்பாக அங்கே நடந்தேறு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சிருஷ்டிப்பு வழியிலே பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷ புத்தகம் யோவானிலே இந்த 1வது அதிகாரம் இந்த 1 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படிங்கிற பாதியை பார்க்கிறோம். அப்போ இங்கே யோவான் வந்து சொல்லுகிற காரியம் இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது என்னடா, இதற்கு அவர் எபிரேய பதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சொல் என்னன்னு சொன்னால் லோகாஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல அவர் அங்கே கொடுத்துருக்கிறாரு. இந்த லோகாஸ் என்று சொல்லப்படுகிற சொல் எப்படி இருக்குன்னா, அது வல்லமை என்று சொல்லப்படுகிறது. வல்லமைங்கிறதான அர்த்தத்தை அங்கே கொடுக்கறதே பார்க்குறோம். அப்போது ஆதியிலே வார்த்தை அந்த வல்லமை இருந்தது அப்படின்னு சொல்லி, அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிந்தையிலே தோற்றுவித்த காரியங்களை அவர் வார்த்தைகளாய் சொல்லுகிற பொழுது அது வல்லமையாக இருந்து அங்கே சிருஷ்டிப்புகளை அங்கே உண்டாக்குகிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த நேரத்தில் இங்கே கிறிஸ்துவானவருடைய செயல்பாடும் இருக்கிறது. எங்களுக்கு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது, ஆவியாகமத்தை மாத்திரம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது தெரிகிறதில்லை. ஆனால் பைபிளை வந்து
ஒரே தூர நோக்கும் பார்வையோட நாங்கள் முழுவதையும் நாங்கள் உள்ளடக்கி பார்க்கிற பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது கிறிஸ்துவானவருடைய செயல்பாடும் அங்கே சிருஷ்டிப்பிலே இருக்கிறதுங்கிறத நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அங்கே கொலோசியர் 16:16 நாங்கள் பார்க்கிறோம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கத்தத்துவங்களும் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி, அவருக்கென்றுதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே. அதாவது நாங்கள் ஆதியிலே நாங்கள் முதல் பகுதியிலே பார்த்திருந்தோம் இல்லையா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்கிறதுக்கு நாங்கள் தமிழ்ல மொழிபெயர்ப்புல பார்த்ததுன்னா கடவுள்கள் அல்லது கடவுள் என்ன செய்தார், விண்ணுலகையும் மண்ணுலகையும் அவர் சிருஷ்டித்தார் படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த விண்ணுலகம் என்று சொல்லப்படுகிறதுல தான் இந்த பரலோகமும் காணப்படாதவைகளும் என்று சொல்லப்படுகிற சிங்காசனங்களும் கத்தத்துவங்களும் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இவைகள் எல்லாமே காணப்படாதவைகள், மனிதனுடைய கண்களுக்கு தோன்றப்படாதவைகள் இவைகள் எல்லாமே விண்ணுலகத்தை சேர்ந்த காரியங்களாக இருக்கிறது. மண்ணுலகத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் உணர்கிறோம், ஆனால் விண்ணுலகில் இருக்கிறத நாங்கள் முழுமையாக இன்னுமே நாங்கள் அறியவில்லை. அப்போது ஆதியிலே அந்த சிருஷ்டிப்பு எல்லாமே அவருக்கென்றே எல்லாமே அங்கே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக எபிரேயர்களின் நிருபத்திலே நாங்கள் 2:2 நாங்கள் பார்க்கிறோம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாவுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றி இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதாவது இந்த எபிரேயர் இந்த நிருபத்தில் 1:2 சொல்லப்படுகிறது தன்னுடைய குமாரன் தேவகுமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் என்ன செய்யப்பட்டதாம், இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆதியாகமத்தை பார்த்தா அங்கே பிதா இருக்கிறாரு, பரிசுத்தாவியான இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்று சொன்னாங்க இல்லை, அவங்களுடைய தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறதான அவருடைய எல்லா செயல்பாடலையும் அவர் வந்து செயல்படுகிற விதம் 3 நிலையில காணப்படுகிறதுங்கிறது நாங்கள் ஒருபோது நாங்கள் மறந்து போயிடக்கூடாது. அடுத்ததாக யோபு 33:4 நாங்கள் பார்க்கிறோம், யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லமையுடைய சுவாசம் எனக்கு உயிர் தந்தது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்கிறோம். இங்கே இதை நாங்கள் பார்க்கிற பொழுது ரூபா அப்படின்னு சொல்லப்படுகிறது, எபிரேய சொல்லலே தேவனுடைய ஆவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சொல் ரூபா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரூபா என்று சொல்லப்படுறதுக்கு நிறைய அர்த்தங்கள், தேவனுடைய ஆவி என்று மாத்திரம் சொல்ல முடியாது, நிறைய அர்த்தங்கள், சுவாச காற்று காற்று இப்படியான சொல் பதங்களெல்லாம் அங்கே கொடுக்கறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இங்கே யோபின் புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவராலே தான் உண்டாக்கப்பட்ட, அதாவது இந்த சிருஷ்டிப்பினுடைய அந்த முழுமை, அந்த முழுமையில வந்து தேவன் இந்த 3 நிலையிலேயுமே செயல்பட்டிருக்கிறார். அந்த ஒரு மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு அவர் ஒருவராய் ஒரு தன்மையில செயல்படாமல் தான் வெளிப்படுத்தின 3 நிலைகளிலேயுமே இருந்து என்ன செய்யறாருந்தா அந்த சிருஷ்டிப்பை அவர் முழுமைப்படுத்தியிருக்கிறத பரிபூரணப்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் சங்கீதம் 33:6 பார்க்கிறோம், வாயின் சுவாசத்தினால் சகலத்தையும் அதாவது சர்வ சேனையும் உண்டாக்கினார் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சங்கீதம் 104:30 நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம், சங்கீதம் 104:30 பார்க்கிறோம், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும்,
நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அப்போ தேவனுடைய ஆவி அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் என்று சொல்லி இங்க பாக்குற இடத்துல இப்ப இந்த ஒரு வசனத்தை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அல்ல, ஏன்னா அந்த சிருஷ்டிப்பில் இந்த தேவனுடைய நிலை என்று சொல்லி இந்த காரியத்தை எடுத்ததுக்கு இதுவும் ஒரு நோக்கம்தான். என்னடா இந்த மனிதனை சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்புல தேவன் முழுமையான பங்குன்னு அவர் தான் சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிகராய் இருக்கிறவர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தின நிலைதான் அல்லது தன்மைதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். அப்போ இந்த மூன்று நிலையும் கூட அங்கே செயல்பாடு அங்கே நடத்தப்படுகிறேன்னா, தேவன் ஒருவரே அவர் மனிதனுக்கு வெளிப்படுத்தின நிலைகள் தான் பிதா குமாரன் இருக்கிறதெல்லாம் பார்க்குற நேரத்தில் அந்த முரண்பாடுகள் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து கேட்கலாமே, இந்த பிதா ஏன் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தலை, இப்ப பிதா தானே சிருஷ்டித்திருக்கிறாரு, பிதாவை யாருமே வந்து பழைய ஏற்பாட்டில் யாருமே கண்டதில்லை, ஏன் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தவில்லை என்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப கூட நிறைய பேர் கேட்கிறோம், இப்ப கூட நாங்க வந்து பாவ மன்னிப்பாய மீட்பை பெற்று நாங்கள் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக இருக்கிறோம், இப்ப கூட ஆண்டவர் வந்து எங்களுக்கு அவரை காண்பிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சூரியனை வந்து நாங்கள் தூரமாக இருந்தது நாங்கள் பார்க்க முடியும், தூரமாக இருந்து கொண்டதை நாங்கள் உணர முடியும். நாங்கள் சூரியனுக்கு கிட்ட நாங்கள் போகாமல் நினைச்சோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், அக்கினியில் சுட்டரிக்கப்பட்டு போவோம். அது அதோடைய தன்மை. நாங்கள் சூரியனை குறை சொல்ல முடியுமா, இல்லை, அது அதோடைய தன்மை அப்படித்தான். அதே போல தான் ஒரு குழந்தை கருவாக இருந்து அந்த கருவாக இருக்கும் பொழுதோ அந்த குறிப்பிட்ட நாள் வந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த குழந்தை உலகத்தை பார்க்க முடியும். அது கருவாக இருக்கும்போது 7 மாசத்திலே நான் உலகத்தை பார்க்கணுமெண்டு அது விரும்பினா கூட அது வர முடியுமா, முடியாது. என்ன அதுக்குன்னு ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கு, அந்த காலம் முடிந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த குழந்தை உலகத்துக்கு வந்து உலகத்தை பார்க்க முடியும். அதே போல தான் இப்போ உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற மனுஷராகிய நாங்கள் கூட மறுபடியும் நாங்கள் கருவறைக்கு போகணுமெண்டு நாங்கள் நினைச்சா போக முடியுமா, முடியாது, அந்த காலம் முடிந்தது. இப்படியாக தேவன் வந்து நாங்கள் மனுஷர் வந்து எங்களுக்கு தோன்றுகிற அறிவின்படி எங்களை வந்து காரியங்களை அப்படி அவர் திட்டம் பண்ணாதபடி அவர் சர்வ ஞானியாக இருந்து சகலத்தையும் மனிதனுடைய நன்மைக்காகவும் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணி அவர் முன்குறித்து எல்லா காரியத்தையுமே அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இங்கே ஆவியானவர் தான் சிருஷ்டித்தார், இயேசு தான் சிருஷ்டித்தார், பிதா சிருஷ்டிக்கவில்லை, இப்படியான குழப்பங்கள் இனி நமக்கு வேண்டாம். என்னடா தேவன் ஒருவராக இருக்கிறார், இந்த சிருஷ்டிப்பில் கூட என்ன செய்கிறாரு, அவருடைய தன்மையாக அவர் மனிதனுக்கு வெளிப்படுத்தின அந்த மூன்று நிலையிலையும் கூட இந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை அவர் முழுமையாக அங்கே நிறைவேற்றி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். மிகுதி காரியங்களை நாளைய தினத்தில் தொடர்வோம்.